வணக்கம் மக்களே, 100 நாள் வேளையில் காட்டு தீயை அணைத்த மக்கள் திடீர் பரபரப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில பாத்தீங்கன்னா தினம் தினம் ஏதேனும் ஒரு பகுதியில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல முக்கியமான பிரச்சனையா பார்க்கக்கூடிய மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஒரு 6000 கோடி ரூபாய்க்கு மேல 100 நாள் வேலை பணியாளர்களுடைய சம்பளத்தை பாக்கி வச்சிருக்காங்க. அதாவது சம்பள பாக்கின்னு சொல்றதை விட அடுத்து நடக்கக்கூடிய வேலைகளுக்கு தர வேண்டிய காசை பிடிச்சு வச்சிருக்காங்க. காரணமாக 100 நாள் வேலை வருகின்ற நாட்களில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு புறம் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 100 நாள் வேலையில வந்து சம்பளம் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 294 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கைக்கு 220 ரூபாய் இருந்து 250 ரூபாய்க்குள்ளதான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் போராடிட்டு சில மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா 100 நாள் வேலையே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் போர்க்கொடி தூக்கிட்டு அங்கங்க வந்து முற்றுகை போராட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் வந்து நீர்நிலைகளுக்கும் சரி, இதே போல வந்து குளங்களை சீரமைப்பது, தூர்வாருவது, ஓடைகளை சீரமைப்பது மற்றும் மரங்களை நடுவது, இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாங்கணும் அப்படிங்கறக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையவே கிடையாது. இதற்கு மாறாக சாலைகள் இருக்கக்கூடிய அந்த முள்ளுகளை வெட்டுறதுக்கோ அது வேலைகளே செய்யாமல் சும்மா ஒரு 10 செடி மண்ணை வாங்கி போட்டு போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிர்வாகங்களும் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருந்து அனைத்து நபர்களும், அதாவது ஆண்களும் சரி பெண்களும் சரி, 100 நாள் வேலை செஞ்சிட்டு இருந்த அனைத்து நபர்களுமே பாத்தீங்கன்னா வேக வேகமா வந்து அங்க வந்து தண்ணி தான் இடையாந்து சொன்னேன் பாத்தீங்கன்னா, உடனே மண் கல் அது இதுன்னு எடுத்து போட்டு தீய வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம தீயணைப்புத்துறை வீரர்களும் வர்றாங்க, வந்து தீயை முற்றிலுமாக அணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளிவந்து உடனே திண்டுக்கல் மாநகராட்சி பாத்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் இந்த தினம் வெளிவந்திருக்கு. நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.